பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை போட்டுடலாங்க. நல்லா கிளறி விடணுங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தண்ணிங்க. தேவையான அளவு உப்பு, கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. ஒரு கிளறி கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். சுவையான பூசணிக்காய் ரெடி.